ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் முதல் டெஸ்ட். முதல் நாள் பங்களாதேஷ் 150 ரன் அடிச்சு ஆல் அவுட் ஆனாங்க. அடுத்து முதல் பேட் பண்ணிய இந்தியா ஹிட்மேன் ரோஹித் சர்மா, விராட் கோலி சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்தாலும் அடுத்து எப்படி ஸ்கோர் இந்தியா அடிக்க போறாங்கன்னு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு. பட் ஒன் மேன் ஆர்மியாக மயங்க் அகர்வால் செம்ம கிளாஸா பிளே பண்ணாரு. பங்களாதேஷ் பவுலர்ஸ் எப்படி பவுலிங் போட்டாலும் சிக்ஸர் பவுண்டரி மூலம் மட்டுமே ஹேண்டில் பண்ணாரு. ஒன் மேன் ஆர்மியாக ஸ்டாண்ட் பண்ணிய மயங்க் அகர்வால் 8 சிக்ஸர் 28 பவுண்டரி மூலம் மின்னல் வேகத்தில் 200 ரன்னை ரீச் பண்ணாரு. மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சிருக்காரு என்று தான் சொல்லணும். மயங்க் ஃபாஸ்ட் ட்ராக் போல பிளே பண்ணாரு. இதன் மூலம் ரன் ரேட் ஜிக் 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 ஜிக்ன்னு ராக்கெட் வேகத்தில் பறந்துச்சு என்று தான் சொல்லணும். அகர்வால் அதிரடி மூலம் இந்தியா 493 ரன் அடிச்சிருக்காங்க. லீடு வந்து 343 ரன் அடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பங்களாதேஷ் அணிக்கு மர்கையா என்று தான் சொல்லணும். விராட் கோலி ரோஹித் சர்மாவை தவிர ஆல் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக பிளே பண்ணாங்க. புஜாரா 54 ரன் அடிச்சாரு. ரஹானே 86 ரன் அடிச்சாரு. ரவீந்தர் ஜடேஜா 60 ரன் அடிச்சாரு. இதில் மிகப்பெரிய பிக் மூமெண்ட் உமேஷ் யாதவ் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸில் தொடர்ந்து 4 சிக்ஸர் அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா டீமை தெறிக்க விட்டாரு. உமேஷ் அடிச்ச ஒவ்வொரு சிக்ஸையும் டிரெஸ்ஸிங் ரூமில் இருந்து வாட்சிங் பண்ணிய விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அனைவருமே பிரமித்து போனாங்க. அந்த பிக் மூமெண்டை மீண்டும் கன்வியூ பண்ணாரு உமேஷ் யாதவ். விருத்திமான் சா 12 ரனில் விக்கெட்டை இழந்த பிறகு ஸ்டாண்ட் பண்ண வந்தாரு உமேஷ் யாதவ். அடுத்தடுத்து வெறித்தனமான 2 சிக்ஸர் அடிச்சு தெறிக்க விட்டாரு. அதுக்கடுத்த ஓவர் ஒரு சிக்ஸரும் அண்ட் ஒரு பவுண்டரியும் அடிச்சு டென்பால் ஃபேஸ் பண்ணி 25 ரன் அடிச்சிருக்காரு. மேலும் ஒரு சூப்பர் மூமெண்ட் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேப்டன்னா இப்படிதான் இருக்கும். விராட் கோலி எளிமையா அப்படி நடந்து கொண்டார். மயங்க் அகர்வால் 200 ரன் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் 300 ரன் அடிக்க வேண்டும் என்றும் மின்னல் வேகத்தில் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் டிரெஸ்ஸிங் ரூமில் இருந்த விராட் கோலி அடிக்கடி சிக்னல் கொடுத்து கொண்டே இருந்தார். நீ 300 ரன் அடிக்கிறவரை நான் ரிட்டையர் பண்ண மாட்டேன், பொறுமையா நிதானமா பிளே பண்ணு என்றும் அடிக்கடி டிரெஸ்ஸிங் ரூமில் இருந்து மயங்க் அகர்வாலிடம் நம்ம விராட் கோலி சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த காட்சியை நீங்கள் டிஸ்பிளே இமேஜில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீங்க சொல்லுங்க, டே 2 நாள் இந்த 2 பிக் மூமெண்டை நீங்க வாட்சிங் பண்ணீங்களா என்றும் மயங்க் அகர்வாலின் மாஸ் 200 பற்றியும் உமேஷ் யாதவ் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. இன்றும் சிக்ஸரை கன்வி பண்ணி பங்களாதேஷ் டீமை நாக் அவுட் பண்ணுவாரா? டுடே லஞ்ச் பிரேக் வரை ஆடிட்டு இந்தியா டிக்ளேர் பண்ணுவாங்க. டே 3 நாளே இந்தியா பங்களாதேஷ் டீமை சோழிக்கு பிச்சை ககை பண்ணி மெர்சலா வின் பண்ணுவாங்களா என்றும் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.